முனைவர் இளவழகன் முருகன் வேதி உயிரி தொழில்நுட்பவியலில் சிங்கப்பூர் எம்ஐடி அலையன்ஸில் அறிவியல் முதுகலை பட்டமும் நன்யங் தொழில்நுட்ப கல்லூரியில் முனைவர் பட்டமும் பெற்றவர். உயிரி தொழில்நுட்பம் மற்றும் நுண்ணுயிர் நொதிகள் கொண்டு சுற்றுச்சூழல் ஊறுகடை கடையும் PREIS டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் அறிவியல் ஆய்வு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். முனைவர் இளவழகன் சிங்கை மேடைகளில் அரங்கேறிய தொண்டன், தாஜ்மஹால், நதிகள், பீஷ்மர், சகுனி, பரசு, அபிமன்யு ஆகிய தமிழ் நாடகங்களையும், பாண்டவாஸ், ரிவர்ஸ், பீஷ்மா த கிராண்ட் சாயர், சகுனி ஆகிய ஆங்கில நாடகங்களையும் எழுதியவர். சிங்கை தேசிய கலைகள் மன்றத்தில் புத்தகங்களுக்கான வெளி மதிப்பீட்டாளராகவும், சிங்கை தமிழ் பண்பாட்டு மையத்தில் செயற்குழு உறுப்பினராகவும், இளையர் நோக்கு குழுவின் தலைவராகவும் இருக்கிறார். 2014 சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் வழங்கிய கண்ணதாசன் விருதை பெற்றவர். வணக்கம், நான் இளவழகன் முருகன். தமிழ் என்றுமே என் வாழ்வில் ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறது. இளவழகன் என்று என் பெற்றோர் எனக்கு பெயரிட்டது அகரன் இளங்கதிர், ஆதிரன் இனியன் என்று என் பிள்ளைகளுக்கு நான் பெயரிட காரணமாக அமைந்திருக்கிறது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய், இதுவே தமிழின் என் முதல் ஊக்கம். என் தாய் என்றுமே சொல்வார், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. இதுவே அலுவலகத்திலும் சமூகத்திலும் மற்றவருடன் உறவாடும் பொழுது நற்சொல் பேசுவதற்கும் இணங்கி இருப்பதற்கும் எனக்கு வித்தாக அமைந்துள்ளது. அலுவலக மேலாண்மையிலும் நிர்வாகத்திலும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றறிந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளை உதவியாக அமைந்துள்ளது. என்றாவது அலுவலக அழுத்தத்தினாலோ கடமையின் பாரத்தினாலோ மனசோர்வு கொள்ளும் பொழுது தமிழின் புத்தகங்களும் கவிதைகளும் பாடல்களுமே எனக்கு உறுதுணையாக அமைந்துள்ளது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள் என்று திருவள்ளுவரும், வீழ்வேன் என்று நினைத்தாயோ அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதியும், சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் என்று இக்கால கவிஞர்களும் தமிழ் வழி என்னை தாங்கி பிடித்துள்ளனர். தமிழின் அழகும் வளமையுமே அறிவியல் துறையில் இருக்கும் என்னை தமிழில் கவிதைகளும் நாடகங்களும் படைக்க உந்துகின்றன. தமிழ் வாழ்வின் ஒரு பகுதியாக அல்லாமல் வாழ்வியலாகவே ஆகியது. என்னை போன்றே தமிழ் அல்லாத துறைகளில் இருக்கும் பலருக்கும் தமிழ் இயலாகவும் இயல்பாகவும் இருந்து வருகிறது. அவர்களுடைய அனுபவங்களையும் தமிழுடனான இணைதலையும் கேட்டறிய விரும்பினோம். அதுவே நானும் தமிழும் எனும் இம்முயற்சிக்கான வித்து. அதிவிரைவாக இயங்கும் இந்த உலகத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் அவசரத்தில் தமிழிற்கு நேரமேது, தமிழ் பண்பாட்டிற்கு நேரமேது என்ற கேள்விகள் பலர் மனதில் எழக்கூடும். அந்த கேள்விகளுக்கு ஒரு விடையாக அமைவது நானும் தமிழும் என்று நம்புகிறோம். நானும் தமிழும் எனும் இம்முயற்சி தமிழ் அல்லாத துறைகளில் இருக்கும் சிறந்து விளங்கும் தமிழர்கள் எவ்வாறு தமிழுடன் தொடர்பில் இருக்கிறார்கள், தமிழ் எவ்வாறு அவர்களுடைய வாழ்விற்கும் துறை சார்ந்த பணிகளுக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக அமைகிறது என்பதை அவர்கள் வாயிலாகவே கேட்டறிவோம். இம்முயற்சி தமிழல்லாத துறைகளில் முத்திரை பதிக்கும் பதிக்கவிருக்கும் இளையரை சென்றடையும், அவர்களை தமிழில் பேசவும் தமிழோடு இணைந்திருக்கவும் ஊக்குவிக்கும் என்று நம்புகிறோம், விழைகிறோம். என்றும் இணைந்திருப்போம் நாமும் தமிழும்.